இவனுங்க வேற சும்மா சும்மா கத்துறாங்களே. எச்சடி என்ன என்ன சொல்லுங்க, நான் ஃபேன்ஸ் எது சொல்லாதீங்க. நான் ஃபேன்ஸ் ஆல் நான் ஃபேன்ஸ் காலவே நான் டயலாக் எல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல. ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்விக்கு பதிலா சொல்றான். சரி கேளுங்க எச்சடி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சோமசுந்தரம் என்ன கேட்டிருக்காரு. பாட் பாலாஜி எப்படி நீங்க அதிவேகமா ஸ்பாட்டுக்கு போறீங்க? எல்லாத்துக்கும் எங்க அப்பாவோட எங்க அப்பா ஹரி பாட்டோட வாட்டர் சைக்கிள் தான் காரணம். அவர் சைக்கிள் இருக்கிறதுனால தான் நான் அதிகமாக ஸ்பாட்டுக்கு போகிறேன். அது சாதா சைக்கிள் இல்லை, வாட்டர் சைக்கிள். அந்த சைக்கிள் தான் நாங்கள் தரமுறை தரமுறையே எண்ணெய் ஊட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். வாட்டர் சைக்கிள் எப்படி பெருமையாக சொல்கிறேன் பாடுறா. அடுத்த கேள்வி பாம் பக்ரின்ற ஒரு கேட்டிருக்காரு. பிக் பாஸ் ஃபைவ்ல பாட்டு பாலாஜி வருவாரா? இதுக்கு உங்கள் பதில் என்ன பாட்டு பாலாஜி? கண்டிப்பா இச்சடரி. பிக் பாஸ் 4ல என்ன கூப்பிட்டாங்க, கமல்ஹாசனுக்கு பதிலா ஆங்கரிங் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் பலப்பல நம்பினாத் மண்ணலி பொண்ணுலிட்டு நான் ஆங்கரிங் பண்ண போகல. அவராச்சு காசு சம்பாதிக்கிட்டுமே. பாட் பாட் பாலாஜி, பாட் பாலாஜி, பாட் பாலாஜி, பாட் பாலாஜி, பாட் பாலாஜி முதல்வரே. இவனுங்க வேற நேரங்களும் தெரியாம பாட் பாலாஜி பாட் பாலாஜி கதின்ங்கறாங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாமா பாட் பாலாஜி? இப்போ யாரு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ பாட்டு பாலாஜி சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இதுக்கு நாங்களும் இதை தான் டிஸ்கஷன் பண்ணிட்டுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாட்டு பாலாஜி? பாட்டு பாலாஜி, பாட்டு பாலாஜி, பாட்டு பாலாஜி, பாட்டு பாலாஜி, பாட்டு பாலாஜி. இந்த கம்மில் இருந்து இப்ப வேலைக்கு வர வைக்க போறாங்க பாட்டு பாலாஜி கதையிருக்கீங்க. இதை வச்சு நீங்க என்ன கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க எச்சடரி. நான் நல்லா ஆங்கரிங் பண்றேன். இந்த வாட்டர் சைக்கிள் இல்லனாலும் பரவாயில்லை, இல்ல நீங்க தூக்கலாம். அதெல்லாம் வாட்டர் சைக்கிள் தான் இருக்கு, நான் கரெக்டா ஆங்கரிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாமா பாட்டு பாலாஜி? அதுக்கு முன்னாடி நீங்க வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க எச்சடரி. நீங்க நடந்துக்கிறது போட்டு தான் பால நியூஸ் மாதிரி தப்பு தப்பா ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா வேலையிட்டு தான் தூக்கி ஆகும். சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாமா பாட்டு பாலாஜி? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பட்டாசு பாலு அப்படின்றவர் கேட்டிருக்காரு. பாட்டு பாலாஜி பிகம் ஏ பிஎன்ஓ ஆஃப் கரீனா கவர்மெண்ட், அவர் என்ன சட்டம் போடுவாரு? கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க எச்சடரி, அப்பதான் எனக்கு புரியும். அதாவது நீங்க வந்து கரீனா கவர்மெண்ட்டுக்கு ஓனரா போனீங்கன்னா நீங்க என்ன சட்டம் போடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நான் எந்த என்ன சட்டம் போடுவேன்னா, மாசம் மாசம் எலக்ட் பாஸ் வச்சு வச்சு போலீஸ்காரங்க பிச்சைக்காரங்க ஆக்குறாங்க. நான் ஃப்ரீயா எல்லா மாசமே ஃப்ரீ எலக்ட் பாஸ் விடுங்க விடுவேன் எச்சடரி. இப்ப கத்துங்கடா. அடுத்த இன்டர்வியூ வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோ சொல்றதுக்குள்ளே ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும்.